முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் மூணு எடுத்துக்கிட்டேன். அதை நீள நீளமாக கட் பண்ணேன். அதுக்கப்புறம் மூணு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை, நல்லா ரெட் கலரில் இருக்கிற தக்காளி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மூணு தக்காளியையும் சின்ன சின்னதாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூணு கலர் கொடமிளகா, ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், மூணுமே எடுத்துக்கிட்டேன். க்ரீன், ரெட், எல்லோ இதில் நமக்கு ஹாஃப் ஹாஃப் தான் தேவைப்படும். ஸோ ஹாஃப் கொடமிளகா, ஹாஃப் க்ரீன் கொடமிளகா, ஹாஃப் ரெட் கொடமிளகா, ஹாஃப் எல்லோ கொடமிளகா, அதை எடுத்துக்கிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கட் பண்ண தக்காளி, கட் பண்ண இஞ்சி, கட் பண்ண வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் மட்டன், மட்டனை நல்லா வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு மட்டனை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டனில் சின்ன சின்னதான எலும்புகள் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன எலும்புகள் இருந்துச்சுன்னா அது சாப்பிடும்போது குழந்தைங்களோட வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால, நான் எப்போ மட்டன் பிரியாணி பண்ணாலும் பொறுமையாக உட்காந்து அதில் எந்த ஒரு சின்ன எலும்பும் இல்லாமல் அதை எடுத்து போட்டுட்டு வெறும் கறி பீஸ் மட்டும் எடுத்துப்பேன். ஸோ அதனால் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எலும்பு வந்து குழந்தைங்களோட வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் சின்ன சின்ன எலும்பு கூட இல்லாமல் உட்காந்து பொறுமையாக எல்லா எலும்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கறியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணணும். மட்டன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மட்டன் மேலே படுற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து சிக்கனில் தான் அதை மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, மட்டனில் அதை பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து அப்படி பண்ணுவேன், எனக்கு அது பண்ணுறது பிடிக்குன்றதுனால அந்த மட்டனுக்குள்ளே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கல்லுப்பு, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா தூள் மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மூணு கலர் கொடமிளகா, ஹாஃப் ஹாஃப், ஹாஃப் எல்லோ, ஹாஃப் க்ரீன், ஹாஃப் ரெட், அதை கட் பண்ணினேன். கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மூணையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம் கழுவி உரித்து வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் இஞ்சி கழுவிட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். அப்புறம் வெள்ளைப்பூடு உரிச்சிட்டு கழுவி தனியாக வச்சுருந்தேன். அந்த மூணையும் ஒன்றா போடுறேன். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவேன். இஞ்சி பூண்டு விழுது நிறைய பேர் தனியாக அரைப்பாங்க, ஆனால் நான் வந்து அப்படி தனியாக அரைக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுருவேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு. மொத்தமாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதை மூடி தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நெய் ஊற்றினேன். நெய் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் பூ இதெல்லாத்தையும் போட்டுடணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் போடணும். இது நல்லா ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தை போட்டேன். நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். நீளமாக கட் பண்ணால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை கட் பண்ணி அதை உள்ளே போட்டாச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை,
அதுக்கப்புறம் ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நிறைய வெங்காயம் போட்டோன்னா பிரியாணிக்கு டேஸ்ட் நிறையா இருக்கும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா பேஸ்ட்டு, அதை அதில் போட்டு அதுலேயும் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கணும். ஏன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்குறோம். ஸோ எல்லாத்தோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை உள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். போட்டுட்டு இருக்கும்போதே என்னோடய குட்டி பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான். ஸோ அவனும் அதை எடுத்து உள்ளே போடுறான். குட்டி குட்டியாக கலர் கலராக இருக்குது இல்லையா, க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர், அதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்து போட்டுகிட்டே இருந்தான். ஒரே குடமிளகா போகிறத விட இந்த மூணு கலரை குடமிளகா போட்டால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா தூள் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போடணும். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் மூணு கலர் குடமிளகாவும் உள்ளே இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அதோட பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் மட்டன் போட்டேன். மட்டனை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனை போட்டேன். உப்பு, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா தூளில் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சீம் மட்டனையே அப்படியே எடுத்து இதில் போட்டாச்சு. இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா சீரக சம்பா அரிசி 5 டம்ளர் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஊற வச்சாச்சு. சீரக சம்பா அரிசி வந்து பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குடமிளகாய் போட்டோம் இல்லையா, மட்டன் எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா, அதுக்கு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை விசில் வச்சிடணும். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அஞ்சு விசிலே மட்டன் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதில் நான் அரிசியை போட்டேன். ஏற்கனவே கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்த அரிசி, ஒரு 15 மினிட்ஸ் அதை ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை உள்ளே போட்டாச்சு. அரிசியை உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த டைமில் உப்பு வரப்போ நல்லா செக் பண்ணிக்கணும். இந்த டைம் நம்ம விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ இந்த டைமில் அரிசியை போட்டதுக்கப்புறமா மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரத்தை நம்ம செக் பண்ணிக்கணும். லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டுட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்லேயே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நெய், முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சாச்சு.